அர்ச்சரர்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு தேவதை இருப்பதை போல உன் காத்திருப்பு பலன் தராது. நாளை கதிரவனுக்கு தாகம் தணிப்பது இவ்வளவு. உனக்கு துணையாக சிவனை அனுப்ப இரவினிடம் செல்கிறேன். நந்தினி, நந்தினி. பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம், பிரம்ம முராரி சுரார்ச்சித லிங்கம். நந்தினி, அனுமதி இல்லை. எங்க அப்பா தேசத்துல இருந்து காப்பாத்த கொடுத்தா விளையாட உனக்கு வயது இல்லை. आयुष्येन्द्र अध्यन्तमिति तन्तति ॐ मांगल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे पद्मानि शुभते त्वं जीवशरदां सतम्. नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय. அச்சம் வேண்டாம் கண்ணே. துன்பம் கொண்ட இரவு கடந்து போகும், கவலை வேண்டாம். பரம்பொருள் என்றும் உன்னுடன் இருப்பார். விழிகளாலும் மலர்களாலும் பூஜை செய்ய இரவில் காத்திருப்பேன் நான். தேவதாசி வாழ்க்கையில் இரண்டு அடிகள் மட்டுமே உள்ளன. ஒன்று, பிரயோகம் இல்லை என்று அறிந்தால்
வெளியேற்றப்படுவது, மற்றொன்று வியோகம் இல்லை என்று உன்னிருள் உணர்ந்தால் தாமாகவே வெளியேறுவது. நாளை கதிரவனுக்கு தாகம் தணிப்பது இவ்வளோ. என் மனதிற்கும் கண்களுக்கும் அமிர்தம் போல் ஆக்கிய ராகத்தின் பெயர் என்னவோ? கேள்வியை மறுபடியும் கேட்க வேண்டுமோ? நந்தினி, அர்ச்சரர்களுக்கும் அரசர்களுக்கும் ஒரு தேவதை இருப்பதைப் போல எனக்கும் இருக்கிறாள். எல்லோரையும் விட அவள் எனக்கு நன்றாக தெரியும். காயங்களார வசந்த மலர காலம் வந்துவிட்டு நம்மால் முடியும். நாளை நம் விடுதலைக்காக மண்டபத்தில் இரவு என்னை சந்திக்கோ. எங்கு போனாலும் இறைவன் சிவன் நம்முடனே இருப்பார் என்று நம்புவோம். வைத்துக்கொள். இது நமக்கு நல்ல வாழ்வை தரும். கூண்டில் இருக்கும் பறவை என்றுமே விடுதலைக்காக ஆசைப்படும். ஆனால் அதனால் பறக்க இயலாதென புரிந்து கொள்ள முடியாது. நாடு திரும்பினால் அவளுக்கு மரணம் நிச்சயம். ஆ
ஒவ்வொரு பிறப்பிறக்கும் அர்த்தம் உள்ளது. உன் காத்திருப்பு பலன் தராது. கனவுகள் தலைவிதிய மாற்ற முடியாது. ஈசனின் அருள் என்றும் உனக்கு உண்டு.